நயன்தாரா நடித்து வரும் மூக்குத்தி அம்மன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் பாடகி எல்ஆர் ஈஸ்வரி. தனுஷின் 44வது படத்தை யாரடி நீ மோகினி, உத்தமபுத்திரன் படங்களை இயக்கிய மித்ரன் ஜகவர் இயக்க உள்ளார். தெலுங்கில் பிரபல நடிகராக இருக்கும் விஜய் தேவரகொண்டா 17,000-க்கும் மேற்பட்ட நடுத்தர குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோவை பிரபல இயக்குநர்கள் தங்கர் பச்சன், பார்த்திபன், சமுத்திரக்கனி, சீனு ராமசாமி, பொன்ராம் ஆகியோர் பாராட்டி வருகிறார்கள். பள்ளி பருவத்திலிருந்து உயர்கல்வியை முடிக்கும் வரை விடுதியில் தங்கி படித்தேன் என்கிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள 2 திரைப்படங்கள் நேரடியாக ஓடிடியில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைவி படத்தின் டிஜிட்டல் உரிமம் 55 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த படத்தின் நாயகி கங்கனா ரணாவத் தெரிவித்திருக்கிறார். நடிகை ரோஜா புஷ்பா படத்தில் வில்லியாக நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளாராம். ஐஸ்வர்யா தத்தா நடிப்பில் உருவாகியிருக்கும் மிளிர் படத்தின் முதல் தோற்றம் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. நடிகை சாயிசா தமிழை தொடர்ந்து கன்னடத்திலும் நடித்து வருகிறார். பா விஜய் இயக்கும் மேதாவி படத்தில் அர்ஜுன் ஒரு விசாரணை அதிகாரியாகவும் ஜீவா திரைப்பட உதவி இயக்குநராகவும் நடித்து வருகிறார்கள். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2020 அதிக சம்பளம் பெற்ற 100 நட்சத்திரங்களின் பட்டியலில் இந்தியாவிலிருந்து இந்தி நடிகர் அக்ஷய் குமாரின் பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளது.